ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வ்ளாக் வந்து நான் சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வ்ளாக்ல போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வ்ளாக கண்டினியூ பண்ணலாம். சண்டே எதுவுமோ வந்து ஒரு 6:30 எந்திரிச்சிட்டேங்க. அந்த அன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாமா வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வெளியே வந்து எல்லாம் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தோம். அத்தையும் சேர்ந்து வந்து வெங்காயம்லாம் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாங்க வந்து அவங்களுக்கான மட்டனுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டன் குழம்பு மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டனை நல்லா குக்கரில் தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் போட்டு விட்டுருவேன். ஒரு 4-5 விசில் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆஃப் பண்ணுவேன். அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துருவேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக பூண்டு அது கூட வந்து இஞ்சியெல்லாம் போட்டு நம்ம பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் இருக்கலாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டு மிளகா பொடியிலேயே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஃப்ளேவருக்காண்டி மட்டன் குழம்பு அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இந்த மட்டன் குழம்பு பொறுத்தளவுக்கு நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்ல நேரம் தான் தாளிப்பேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் குழம்புக்கு இட்லி அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் வீட்டில் எனக்குனா ரொம்ப அதிகமாகவே பிடிக்குங்க. ஸோ வந்து இட்லி மட்டும் ஊற்றி மட்டும் வச்சுருக்கேன், இன்னும் வந்து பத்த கூட வைக்கலை. அதுக்குள்ளே வந்து குழம்புக்கான வேலையை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழம்பு வந்து தாளிச்சு விட்டுட்டுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும். கறித்தண்ணி பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க தண்ணியோடு தான் அப்படியே தான் குழம்பு வைப்பேன். குழம்பு வந்து காய ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து இட்லியும் வந்து பற்ற வச்சேன். மீதி பேலன்ஸ் இருந்த பாத்திரத்தையும் கையோட வந்து விளக்கி எடுத்து வச்சாச்சு. காலையில் சூடாக வந்து இட்லிக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சண்டே நீங்கள் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மணியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டார். வந்தோடனே பிள்ளைங்க ரெண்டு பேருமே அவர்கிட்ட வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ருத்வினும் பாப்பாவும் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். எதுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏசி வாங்கணுமா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. பாப்பாவுக்கு இப்போ தாங்க சத்தம் போட்டு முத்தம் கொடுக்கவே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க அப்பாவும் தம்பி அண்ணனும் சேர்ந்து மாற்றி மாற்றி அண்ணாவுக்கு ஒரு முத்தம் கொடு அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே டயர்டாக இருக்குடா அவங்க அப்பா. ஏன் பேசிக்கிட்டே இருந்துச்சா? அவன் மெண்டல் ஆனனால இப்ப நீ மெண்டல் ஆயிட்ட. எதுக்கு மெண்டல் ஆனா? காட் போய் தூங்குறேன்றியா? சரி இப்ப ஒரு 2 இட்லி வேணா சாப்பிட்டு தூங்கு, ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு போலாம். மணி வந்து ஒரு 10:30 வந்துட்டாரு. எனக்கு நைட்லாம் ஃபுல்லாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால வந்து அவருக்கு மட்டும் ஒரு 2 இட்லி போட்டு கொடுத்து சாப்பிட விட்டு அப்புறம் போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே சரியான மழைங்க. பாப்பாவுக்கு நின்று ஊட்டி விட்டுட்டுருந்தேன். திடீர்னு ஒரு நல்ல மழை பெஞ்சிருச்சு. மேலே அந்த ட்ரெஸ்ஸை கூட எடுத்து விட முடில. இழுத்து வேகமாக போய் உள்ளே மட்டும் போட்டு விட்டுட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கேன். நாங்கள் சண்டே வந்து பாப்பாவோட பர்த்டே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணி கிளம்பணும். ஆனால் அந்த அன்னைக்கு வந்து மழை. இந்த விளாகையும் சேர்த்து அதில் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை தனியாகவே போட்டாச்சு. பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணையில் வந்து அரை தூக்கத்தில் இருந்தால் தான் பண்ண விடுவா அப்படின்றதுக்காண்டி தூக்கி மடியில் உட்கார வச்சு பால் டப்பா வச்சுட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்களும் எங்களோட திண்டுக்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆயிருச்சு. வந்தோடனே பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக ஊட்டி விட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேயாவா? எதுல எதுல பார்த்த நீ? அம்மா பார்த்துச்சா? ஆமா, அப்ப ஸ்பீடாவே போக கூடாது. போடலான்னு வேற விஜய் படம் போட்டுருக்காங்க.
ருத்வீனுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கேயே போட்டு விட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இல்லை வீட்டுக்கு வந்தோம் நான் போட்டு விட்டு காட்டிட்டு கழட்டி வச்சிடணும், அடுத்து அப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறக்கு வாரிசோட ட்ரெஸ் மாதிரியே இருக்குமா, விஜய் இப்படி தானமாக போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, 100 டைம் சொல்லிட்டேன். நல்லா இருக்கா? மறுநாள் காலையில் எந்திரிச்சு என்னால் சமைக்க முடியல, அதனால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் ஊற்றி தரேன் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் தெரிலங்க, இப்போ இந்த ஒரு 1 வீக்காக கொஞ்சம் வந்து ஹிப் பெயின் அதிகமாகவே இருக்குது அப்படின்றதுனால வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வர அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு முடியல, அதனால் மணிட்ட சொன்னால் அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. மணியும் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டை பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டது மட்டும் விளக்கலை, காலையில் டிஃபன் மட்டும்தான் செஞ்சேன். ஆனாலும் கிச்சன் ரொம்ப கன்றாவியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். மலைச்சிட்டே வீட்டுக்குள்ளே போனோம். பெட்டை கூட என்ன எடுத்து வைக்கலை, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். பிள்ளைங்களையும் விளையாட விட்டுட்டே எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். மொதல் நாள் மழை பெஞ்சதில் இருந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து வந்து மழையும் நினச்சி விட்டுருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. இத்தனை வேலை இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீல, சரி ஃபஸ்ட்டு மேலே போய் மாடியில் இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஓசல் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து வீட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்துட்டேன். அவசர அவசரமாக இழுத்து உள்ளே போட்டு வந்தேன். ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்குது, மழையில் நினையாமல் ஓரளவுக்கு இருந்திருக்கு. சரி எல்லாம் வெயிலில் படுற மாதிரி தூக்கி வெயிலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டை நாசக்கேடு பண்ணிருச்சுங்க தெரியுமா, பவுடரை கொட்டி அதை கொட்டி இதை கொட்டி வலிக்கிட்டு விழுந்தா என்ன ஆகும்? அடி, இவளுக்கு ஒரு அடி, அவங்க அண்ணனுக்கு அடி. அம்மா எப்படி அடிச்சேன் இப்ப தோசை கரண்டியில எப்படி அடிச்சேன்? வா வா வா, அட்டிக்கு வேணும் ஒரு அடியே. கோட்டா பால்டா பாவ, ரொம்ப படுத்துறீங்க, பாடா படுத்துறீங்க சாமிகளா. அப்படின்னா ருத்வீனுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக நானும் ருத்வீனும் வந்து கிளம்பிட்டோம். பிளான்ல இருக்கேன், விட்டு வந்துடவா? எதுக்கு? இவனை வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. சேட்டை ஓவரா பண்றான்ல, அதெல்லாம் நான் ஸ்கூல்ல சொல்லிட்டு வரப்போறேன். அப்படியே புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பிட்டோம். நானும் ஒன்றும் மகிழ நீ தூங்கிட்டு இருக்கா, அம்மா வந்து பாப்பா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலதான் எனக்கு டைம் கிடைச்சிச்சுங்க. காலையில இருந்து வேலை, பாப்பாவும் விட மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுக, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நானும் தம்பியும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். வந்து அட்டை போடுற வேலைலாம் இருக்கு. இனிமேல் நீ அட்டை போட்டு பழகிக்க. ஓம் புக்கு நீ தான் போடணும். என்ன கிளாஸ்? யூகேஜி. ஊகேஜி இல்ல, யூகேஜி. ஊகேஜி. சரி வாங்க, அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கட்டிட்டேன். ஒழுக்கமா படிக்காட்டி என்ன பண்ணுவேன் அடுத்த வருஷம்? ப்ரீகேஜி தூக்கி போட்டுருங்கன்றுவேன். எல்கேஜி எல்கேஜி கூட வேணாம், கொண்டு போய் நேராக ப்ரீகேஜியில் போட்டுருங்கன்றுவேன். சரியா? ஆ, ப்ரீகேஜின்னு நீ பேனல் பார்த்துட்டே உட்காருவியாமா, படிக்காத. இந்த வருஷம் உனக்கு பவித்ராண்டி தானாமா. தம்பி அவங்க ஸ்கூலுக்கு போய் முடிச்சுட்டு அடுத்து வந்து அப்படியே வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கரும் ஜூஸை பார்த்தோன்னே ருத்வின் இருந்துட்டு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி அங்கே நின்று குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸை மடிச்சு எடுத்து வைக்க விடுறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து? ருத்வினு, அந்த பிள்ளை விட மோசமாக நீ நடந்துக்கிற. தம்பி வரு, என்ன பண்ணுற நீயெல்லாம்? நைட் டின்னருக்கு வந்து சிம்பிளாக வந்து வெள்ளை ரவை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதவே எல்லாத்துக்கும் செஞ்சிட்டோம். அதையும் சாப்பிட்டு பாப்பா அவங்களுக்கு சுகர் வச்சு லைட்டாக வந்து ஊட்டி விட்டுட்டேன், விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.